வணக்கம் இன்றைய செய்தியறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த வியாழக்கிழமை காவல்துறையினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அங்கு சவால்கள் நிறைந்த சூழலில் பணியாற்றி வரும் காவலர்களின் நிலை குறித்து ஸ்ரீநகரிலிருந்து பிபிசி நிருபர் வினித் கரே வழங்கும் சிறப்பு செய்தியை பார்ப்போம் தமது ஒன்றரை வயது மகளை சமையலறையில் மடியில் வைத்திருந்த போது காவல்துறை ஆய்வாளர் முகமது அஸ்ரஃப் தர் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி வெடிக்கும் சத்தத்தை கேட்டவுடன் அந்த அறையை நோக்கி ஓடியதாக அஷ்ரஃபின் தந்தை கூறுகிறார் துப்பாக்கி முனையில் எனது மருமகளையும் கத்தி முனையில் எனது பேரனையும் அவர்கள் பிணைக் கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார்கள் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட எனது மகனின் அருகே இருந்த பேத்தியை நான் தூக்கிக் கொண்டேன் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் ஒரு லட்சம் பேர் பணியாற்றுகிறார்கள் அதில் பெரும்பாலானோர் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு காவல் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அதில் பலரும் தங்களுக்கு எதிரான தாக்குதல்களால் பணியை விட்டு விலக விரும்புவதாக கூறுகிறார்கள் காவல்துறை பணியை ராஜினாமா செய்ததாக உள்ளூர் மசூதியில் அறிவித்த பிறகும் ஆயுததாரிகளால் இந்த முன்னாள் அதிகாரி துப்பாக்கியில் சுடப்பட்டார் வீட்டிலிருந்து கடைக்கு சென்றபோது என்னை பிடித்து முதலில் காலில் சுட்டார்கள் மசூதிக்கு நீங்கள் சென்றதாக கூறினீர்களே மன்னிப்பு கேட்க சென்றோம் மீண்டும் விரும்பவில்லை என்றும் ராஜினாமாவுக்கு பிறகு வீட்டிலேயே இருப்பதாகவும் நீங்கள் ராஜினாமா செய்தது ஆயுததாரிகளுக்கு எவ்வாறு தெரியும் மசூதி ஒளிபெருக்கி மூலம் அதை அறிவித்தார்கள் இங்கு நிலைமை சீராக இருப்பதாக காவல்துறை உயரதிகாரிகள் கூறுகிறார்கள் ஆனால் படையினரால் முன்னாள் தீவிரவாதிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் நடத்தப்படும் விதத்தின் விளைவால் இங்கு தீவிரவாதம் அதிகரிப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஒருவர் ஆயுதத்தை கீழே போட்டாலும் அவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப காவல்துறை விடுவதில்லை இதனால் அவர்கள் மீண்டும் தீவிரவாத பாதைக்கு செல்ல தூண்டப்படுகிறார்கள் எனவே அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுவாழ்வு கொள்கை இப்போது அவசியம் இங்கு காவல்துறையினரும் தீவிரவாதிகளும் ஒரே காஷ்மீரி பகுதியிலிருந்து வருபவர்கள் அதனால் இரு தரப்பினரும் தீவிரவாதத்தின் இலக்குக்கு ஆளாகிறார்கள் ஆதங்கத்தை தெரிவிக்க காஷ்மீர் காவல்துறையினர் முன் வந்தாலும் அதை கேமராவுக்கு வெளியே வெளிப்படுத்தவே அவர்கள் விரும்புகிறார்கள் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் காவல்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்களை சட்டத்துக்கு உட்பட்டு எதிர்கொண்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தலைவர் எஸ் பி பாணி பிபிசியிடம் தெரிவித்தார் இந்த நிலையில் காஷ்மீர் காவல்துறையினர் கடத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் விளைவாக பாகிஸ்தானுடன் இந்தியா உத்தேசித்திருந்த வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய அரசு இன்று அறிவித்தது மியான்மரில் ரோஹிஞ்சாக்கள் மீதான இன படுகொலை சம்பவங்கள் குறித்து சர்வதேச சிறப்பு தீர்ப்பாய விசாரணையை கோர பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் ஜெரேமி திட்டமிட்டுள்ளார் அடுத்த வாரம் ஐநா பொதுச்சபையில் தமது ஆதரவு கோருவார் என்றும் இதற்கிடையே மியான்மர் ராணுவ அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான முதல் கட்ட விசாரணையை ஏற்கனவே தொடங்கியுள்ள ஐநா அவற்றை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ரோஹிஞ்சாக்கள் குறித்த ஐநா அறிக்கைக்கு ஆதரவாக மியான்மர் ராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதிப்பதாக கேனடா அறிவித்துள்ளது ரோஹிஞ்சாக்களுக்கு நீதியும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு காரணமானவர்களை பொறுப்புடைமையாக்கும் முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த முயற்சியில் இன்று நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட ஒருமனதான ஒப்புதல் முக்கியமானது நேரடியாக சம்பவத்தில் தொடர்புடைய சில மியான்மர் ராணுவ அதிகாரிகளுக்கு நாங்கள் தடை விதித்துள்ளோம் உணவுக்குழாய் புற்றுநோய் பாதிப்புகளை பஞ்சு மூலம் கண்டறியும் புதிய சிகிச்சை முறையை பிரிட்டன் மருத்துவர்கள் பரிசோதித்து வருகிறார்கள் அது எந்த அளவுக்கு பலன் தருகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் மெல்லிய கயிற்றுடன் இணைக்கப்பட்ட இந்த சின்னஞ்சிறு மாத்திரை உயிரை காப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது மீண்டவர் இதற்காக தன்னையே அவர் சோதனைக்குட்படுத்திக் கொண்டார் உணவு குழாய் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறியை இந்த புதிய சாதனம் மூலம் கண்டறியலாம் ஒரு சிறிய பிரஷ் மூலம் குழாய் சுத்தப்படுத்தப்படும் உணர்வை இது உங்களுக்கு தரும் புற்றுநோய் பரிசோதனையில் குழாய் புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் விரைவாக அதிலிருந்து மீழ்வோரின் விகிதத்தை இதன் மூலம் அதிகரிக்க முடியும் சினஞ்சிறிய இந்த கண்டுபிடிப்பின் செயல்பாடு எளிமையானது பஞ்சு அடங்கிய மாத்திரை போன்ற பொருள் நோயாளியின் பகுதிக்குள் செலுத்தப்படும் ஐந்து நிமிடங்களில் இது சாத்தியமாகும் பிறகு அந்த மாத்திரை கரைந்த பிறகு நோயாளியின் உணவுக் குழாயில் இருந்த பஞ்சை வெளியே எடுக்கலாம் அந்த பஞ்சில் சேர்ந்த மில்லியன் கணக்கான அணுக்களைக் கொண்டு புற்றுநோய் சோதனைகளை முன்னெடுக்கலாம் இந்த அணுக்களை சேகரிக்க உதவும் பஞ்சை தமது குழுவினருடன் இணைந்து தயாரிக்க பத்து ஆண்டுகளை மருத்துவர் மரியா செலவிட்டார் பரிசோதனை நிலையில் உள்ள பான்ச் என அழைக்கப்படும் பஞ்சு ஏற்கனவே சரியான முடிவுகளை வழங்கி வருவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த முடிவுகள் திருப்தியளித்தால் எதிர்காலத்தில் இந்த பஞ்சுகளைக் கொண்டு விரிவான பரிசோதனைகளை செய்யலாம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் குழாய் புற்றுநோய் பாதிப்புடன் உள்ள நோயாளிகளுக்கு விலை குறைவாகவும் விரைவாகவும் இதன் மூலம் சிகிச்சை வழங்கலாம் என்றும் மருத்துவர்கள் நம்புகிறார்கள் டான்சானியாவின் லேக் விக்டோரியா நதியில் கடந்த வியாழக்கிழமை படகு மூழ்கிய சம்பவத்தில் நூற்றுக்கும் அதிகமானோர் பலியானதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அதில் காணாமல் போன மேலும் பலரை மீட்புக் குழுவினர் தேடி வருகிறார்கள் வியட்நாம் அதிபர் ட்ரான் ஐ குவாங் தமது அறுபத்தி ஓராவது வயதில் காலமானார் உடல்நலக் குறைவால் தலைநகர் ஹனோயில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸை மிகப்பெரிய சூறாவளி தாக்கியதை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் அங்கு ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் இருபதுக்கும் அதிகமானோர் பலியானார்கள் டஜன் காணவில்லை மெக்சிகோ அதிபருக்குரிய ஜெட் விமானத்தை விற்பதில் உறுதியுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆண்ட்ரஸ் மேன்வெல் லோபஸ் ஒபிரடார் அந்நாட்டில் தெரிவித்துள்ளார் மோசமான வானிலையால் அவர் சென்ற பயணிகள் விமானம் தரையிறக்கப்பட்டு சுமார் மூன்று மணி நேரம் காத்திருந்த நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டார் விண்வெளியில் மிதக்கும் பல்லாயிரக்கணக்கான டன் எடையுள்ள சர்வதேச விண்வெளி நிலைய கழிவுகளால் பூமியின் தொலைத்தொடர்புகளுக்கு முக்கிய காரணமான செயற்கைக்கோள்களின் செயல்பாடு பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு விஞ்ஞானிகள் கண்டறிந்த புதிய முயற்சியை அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி சிதறிய ராக்கெட் பாகங்கள் முதல் விண்வெளியில் வீரர்கள் நடக்கும்போது விழுந்த கருவிகள் வரை என ஏழரை லட்சம் டன் அளவுக்கு விண்வெளி கழிவுகள் புவிவட்ட பாதையில் இருக்கின்றன பூமியில் மனிதர்கள் பயன்படுத்தும் ஜிபிஎஸ் வசதியுடைய செல்லிடப்பேசி தொடர்புகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு வானிலை முன்னறிவிப்பு கணிப்புகள் என அனைத்தையும் இந்த விண்வெளி கழிவுகள் பாதிக்கலாம் எனவே இந்த கழிவுகளை அகற்றுவதற்காக ஒரு செயற்கைக்கோளை விஞ்ஞானிகள் வடிவமைத்தார்கள் கடந்த ஜூன் மாதம் செலுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சில கழிவுகளை சேகரிக்கவும் உதவியிருக்கிறது பூமிக்கு திரும்பும் வழியில் இந்த கழிவுகளை வளிமண்டலத்திலேயே அழிப்பதுதான் விஞ்ஞானிகளின் திட்டம் ஆனால் விண்வெளி கழிவுகளை வெறும் வலை மூலம் சுத்தப்படுத்தும் திட்டத்தை விஞ்ஞானிகள் நம்பவில்லை விண்வெளி கழிவுகளை அகற்ற இந்த தூண்டிலை நாங்கள் மேம்படுத்தி வருகிறோம் விண்வெளியில் இதைக் கொண்டு கழிவுகளை வெற்றிகரமாக அகற்ற முடியுமா என்பதையும் நாங்கள் பரிசோதித்து வருகிறோம் ஆனால் இதுபோன்ற சாதனங்களை வைத்துக்கொண்டு புவிவட்ட பாதையில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்றுவது சாத்தியமா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் இருப்பினும் மலிவான விலையில் செயல்படுத்தப்படும் தொழில்நுட்பத்துக்கும் ஓரளவு பலன் இருக்கவே செய்வதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அமெரிக்காவின் ஹவாய் தீவையொட்டிய ஆழமான கடல் பகுதியில் கல்பர் ரக விலாங்கு மீனின் காட்சியை ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பலூன் வடிவில் தோற்றமளித்த இந்த விலாங்கு மீன் பிறகு தமது வாயை திறந்து மூடியபோது இயல்பான பாம்பு போன்ற வடிவத்துடன் காட்சியளித்தது இதுபோன்ற உயிரினம் சுமார் ஒரு மீட்டர் நீளம் வரை வளரும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் செவ்வாய் கடலுக்கடியில் ஆய்வாளர்கள் பதிவு செய்த விலாங்கு மீனின் காட்சிகளுடன் இன்றைய செய்தியறிக்கையை நிறைவு செய்கிறோம் மீண்டும் மற்றொரு உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம்